மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. அன்பை கொண்டாடுவோ, இறையன்பில் ஒன்றாகுவோ, இந்த உலகின் மனித நலம் வளர்ந்து வாழ்வடை பண்போடு நாம் வாழுவோ, நிறைவாழ்வை நாம் காணுவோ. பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோ, பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோ, வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோ, அன்புக்கு இலக்கணமாகிடவே அன்றாடும் உறவுகள் வளர்ந்திடவே, ஒன்று சேர்வோ உறவில் இணைவோ, இறைவன் விரும்பும் உலக படைப்போ, அன்பை கொண்டாடுவோ, இறையன்பில் ஒன்றாகுவோ, இந்த உலகின் மனித நலம் வளர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோ, இறைவாழ்வை நாம் காணுவோ, இறைவாழ்வை நாம் காணுவோ, இறைவாழ்வை நாம் காணுவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உமாத்மாவோடும் இருப்பதாக. அந்தோணியாரின் பக்தர்களே, இன்று நாம் குழந்தை இயேசுவின் புனித தெரசால் அவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். வாழ்விலே நாம் மூன்று குணநலன்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று ஆன்ம குணம், மற்றொன்று உடல்நிலை குணமடைய வேண்டும், மனதிலே குணமடைய வேண்டும், மூன்றாவதாக. இந்த மூன்று குணங்களையும் இன்று நாம் அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு வாய்ப்பு இன்று திருப்பலியிலே நாம் முழுமையாக ஈடுபட்டு ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் அருள் இறங்கி வந்து நம்மை குணப்படுத்துவார்கள். நாம் கடவுள் நம்மை படைக்கும் பொழுது மீனை படைக்கின்றார், கடலிடம் பேசுகின்றார்,
மரத்தை படைக்கின்றார், பூமியிடம் பேசுகின்றார், மனிதனை படைக்கும் போது தன்னுடையமே பேசிக்கொள்கின்றார். இவனை படைக்கலாமா படைக்கக்கூடாதா என்று படைத்து விட்டார்கள். படைத்த பிறகு நாம் அவரோடு இணைந்து அவருடைய சூழலில் வாழ வேண்டும். இன்று இருக்கின்ற சமுதாயத்திலே நாம் உணர்வு நினைவகம் என்று சொல்கின்றோம். எப்படி என்றால் காதால் கேட்கின்றோம், நமது கண்களால் பார்க்கின்றோம், நமது மூக்கிலே அதை ஸ்மெல் பண்ணுகின்றோம், நமது வாயிலிருந்து பேசி அல்லது அடுத்ததாக உணவு அருந்துகின்றது டேஸ்ட் என்று சொல்வார்கள், கையால் தொட்டு பார்க்கின்றோம். கடவுளை இப்படி நாம் உணர்வு நினைவகம் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் செய்கின்ற பாவங்கள் இன்று அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. முக்கியமாக ஆன்ம நலம் இங்கே பாவசங்கீர்த்தனத்தில் கொடுக்கப்படுகின்றது. உடல் நலம் அந்தோனியார் நமக்கு உடல் நலம் கொடுக்கின்றார். ஆனால் அந்த மனநலம் என்பது நமக்கு கிடைக்கின்றதா என்பதற்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறார்கள், செயற்கை நுண்ணறிவு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக நமக்கு தூக்கம் போய்விட்டது, எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம் வந்துவிட்டது, சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் என்று சொல்கின்றார்கள், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், போர் டயட், சங்க் ஃபுட், குப்பை உணவு, நல்ல உணவு கிடையாது, குப்பை உணவு உண்கின்றோம், ஆன்லைன் கேம்பிளிங், போர்னோகிராஃபி, சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், அப்புறம் ஷாப்பிங் அடிக்ஷன் என்று பலவிதமான நோய்கள் இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நோய்க்கெல்லாம் காரணம் நாம் தான், கடவுளை விட நாம் தான் அந்த நோய்க்கெல்லாம் காரணம். மேலும் ஒர்க்கஹாலிசம் எப்பொழுதும் உழைத்து கொண்டு இருப்பது, பிறகு இன்டர்நெட் கேம்பிளிங், பிறகு கம்பல்சிவ் லையிங், பொய் சொல்வதிலே கம்பல் பண்ணி லையிங் என்று சொல்வார்கள். இப்படி டிஜிட்டல் நோய் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. செல்போனை பார்க்கறது பேசுறது யார்கிட்டுமே பேசுவது கிடையாது. எனவே ஆன்ம நோயை விட உடல் நோயை விட மனநோய் இன்று உலகத்திலே அதிகமாகிவிட்டது. ஆண்டவரிடம் என்று குழந்தை தெரசாவிடம் அந்தோனியாரிடம் தொடர்ந்து ஜெபியுங்கள். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் அந்த மனநோய் நீங்கி நாம் மகிழ்ச்சியாக வாழ ஆண்டவர் நமக்கு வரம் தர இந்த திருப்பலியிலே நம் குற்றம் குறையில் நினைத்து மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுது, உலகினிலே நல்மனதோக்கு அமைதியாகுது, உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ, ஆராதிக்கின்றோ உம்மை மாற்றிப்படுத்துகின்றோ, உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா வாழுலக
கேசரே இல்லாமல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவரின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்களே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை எங்கள் மன்றாட்டையேற்றும் தந்தையின் மனப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் நீரக்கமாய் ஏனறியேசு கிறிஸ்துவே திருருவரே தூயவர் திருருவரே உன்னத தூயாவியாரோ தந்தையாரிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக. இறைவா உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித தெரசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்ற செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 66 இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 10-14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்கலியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப்பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள், உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும்.
ஆண்டவரே என் உள்ளத்தில் இருமா பிள்ளை, என் பார்வையில் செருக்கு இல்லை, எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களை நான் ஈடுபடுவதில்லை. ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க என் உயிரை காக்கருளும். ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க என் உயிரை காக்கருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் எண்ணகத்தே அமைதியாயுள்ளது. என் நெஞ்சம் எண்ணகத்தை அமைதியாயுள்ளது. ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். இஸ்ரவேலே இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன், ஏனெனில் விண்ணரசின் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதியன செய்திருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சில பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. குழந்தை மனம் இறைவனின் இல்லமாக இருக்கின்றது. குழந்தையின் உள்ளம் இறைவனின் இல்லம். நாம் எல்லோருமே குழந்தையாக மாற வேண்டும். இயேசுநாதர் முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டது போல தனது பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைத்து விண்ணேற்பையும் நினைத்து எருசலேம் நகரை நோக்கி பயணம் செல்கின்றார். எருசலேம் நகரை நோக்கி அவர் செல்லும் பொழுது, எனது இறுதி காலம் வந்துவிட்டது, நான் பாடுகள் பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், மரணம் அடைந்து உயிர்ப்படைந்து நான் விண்ணேற்படைய வேண்டும் என்பது நன்றாக புரிந்தவர் அப்போஸ்தலர்களை பார்த்து
பேசுகின்றார். அவர்களுக்கு அவருடைய திட்டம் புரியவில்லை. இன்று பல நோய்களில் ஆன்ம நோய் ஒன்று இருக்கின்றது, உடல் நோய் ஒன்று இருக்கின்றது, மனநோய் ஒன்று இருக்கின்றது. ஆன்ம நோயை நீக்குவதற்கு பாவசங்கீர்த்தனம் செல்கின்றோம், உடல் நோயை நீக்குவதற்கு நாம் ஆஸ்பத்திரி போகின்றோம், அந்தநேரம் ஜெபிக்கின்றோம், நமக்கு உடல் நோயும் போய்விடுகின்றது. ஆனால் மனநோய் எல்லார்கிட்டையும் இருக்கிறது. அது பர்சன்டேஜ் வேறியாக இருக்கும், 10%, 20%, 100% என்று சொல்லி. மனநோயை நீக்குவதற்கு ஒரே ஒரு மருந்து தான் கடவுள் சொல்லியிருக்கின்றார். அதை மரியன்னை அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றினால் மனநோய் நீங்கி நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த அப்போஸ்தலர்களை பார்த்து நான் இப்படி சிலுவையில் அறையப்பட்டு நான் மூன்றாம் நாள் உயிர்த்து விண்ணகம் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார் நம்ப முடியவில்லை அவர்களால். அவர்கள் எப்பொழுதுமே இன்பத்தில் இருக்க வேண்டும், கஷ்டம் வரவே கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் கடவுள் சொல்லுகின்றார், தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமக்கின்றவன் என் சீடனாக இருக்கட்டும். தன்னை மறுக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாம் இறைவனுடைய சீடர்களாக இருக்க முடியும். இந்த சிலுவை என்பது நமது வாழ்வினுடைய ஒரு அடையாளம், ஒரு மீட்பின் சின்னம். சிலுவையிலே தான் வாழ்வு, சிலுவையில் தான் மீட்பு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார்கள். வாழ்வில் படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் என்று நினைக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே யோபு நமக்கு ஞாபகத்துக்கு வருகின்றார். யோபு அவர்கள் உரிமையை இழக்கின்றார், உடமையை இழக்கின்றார். சாத்தானின் சூழ்ச்சியினால் அவருக்கு முழுவதுமாக தொழுநோய் பரவி அவருக்கு அந்த உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை பரவி இருக்கின்றது. இந்த கஷ்டத்திலும் துன்பத்திலும் அவர் கடவுளை சபிக்கவில்லை, பிறரை சபிக்கவில்லை, தன்னையும் சபிக்கவில்லை. ஆனால் தன்னை நினைத்து நொந்து கொண்டு இருக்கின்றார். ஏனென்றால் அவர் மாசற்றவர், நேர்மையாளர், தீமையை விலக்கி நடக்கின்றவர், நல்ல மனிதன் யோபு. நாம் நமது வாழ்வில் நினைத்து பார்க்கலாம், ஆண்டவர் நான் என்ன தப்பு செய்தேன், நான் நல்ல பிள்ளையாச்சே, நேர்மையாக தான் இருக்கிறேன், எந்த ஒரு தீங்கும் செய்யலையே, ஆனால் எனக்கே இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கும் போது நம்ம கடவுளை பார்த்து சபித்து கொண்டு இருக்கலாம், பிறரை சபித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் யோபு மட்டும் நொந்து போய் இருக்கும் பொழுது மனைவி சொல்கிறாங்க, எங்க கடவுளை பழித்துரைத்து விட்டு செத்து போவது தானே. அப்போது யோபு சொல்லுகிறார், நீ பைத்தியக்காரி போல் பேசுகின்றாய், நாம் கடவுளின் கையிலிருந்து நன்மையை பெறலாம், தீமையை மட்டும் பெறக்கூடாதா என்று சொல்லுகின்றார். எனவே கடவுள் பாலோ பிறர் பாலோ துன்பத்தை எடுத்து போடாமல் தன்னையே நினைத்து பார்க்கின்றார். நான் ஏன் பிறந்தேனோ, நான் ஏன் பிறந்தேன், செத்து இருக்கலாமே, என் கருப்பையிலே நான் அழிந்திருக்கலாமே, என் தாய் ஏன் என்னை பாராட்டி வளர்த்தால், எனக்கேன் இந்த உயிர், இந்த வாழ்வு எதற்கு என்று நினைக்கும் பொழுது கடவுளையும் சபிக்கவில்லை, தன்னையும் சபிக்கவில்லை, பிறரையும் சபிக்கவில்லை. அவருக்கு என்ன குறை, என்ன கேட்கிறார் என்றால், இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கொடும் ஆண்டவரே, இந்த துன்பம் வருவதற்கு முன்பதாக நான் நன்றாக தூங்கி கொண்டிருந்தேன், எப்பொழுதுமே அமைதியாக படுத்து உறங்கி இளைப்பாறி கொண்டிருந்தேன், அதையெல்லாம் இழந்து விட்டேன் ஆண்டவரே, எனக்கு நிறைய துன்பத்தை கொடுத்துட்டீங்க, இதிலிருந்து விடுதலை கொடுங்க. இந்த விடுதலை மட்டும் கிடையாது, அவங்க என்ன கேட்கிறார் கடவுளிடம், எங்கே நீங்கள் சென்று விட்டீர்கள், ஏன் என்னை மறந்து விட்டீர்கள், என்னை புரிந்து கொள்ள முடியாதா உங்களால் என்று சொல்லி கேள்வி மேல் கேள்வி தொடுத்து கொண்டே செல்லுகின்றார் நமது யோபு. ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமாக இறுதி வரை அவரை நான் விடுதலை என்று வேண்டிக் கொண்டு இருக்கும் பொழுது கேள்வி மேல் கேள்வி வைத்து எனக்கு விடுதலை கொடுங்கள், நான் சுகத்தை கொடுங்கள், நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், இந்த பாரத்தை என்னிடந்து எடுத்து விடுங்கள் என்று கேட்கின்றார். எனவே நாம் இங்கு அந்தோனியார் கோயிலுக்கு வரும்பொழுது செவ்வாய்க்கிழமைகளில் உங்களுக்கு நிறைய பாரங்களை கடவுள் எடுத்திருப்பார், அந்தோனியார் வழியாக உடல்நலம் கொடுத்திருப்பார், நற்சுகத்தை கொடுத்திருப்பார். நீங்கள் அடுத்தவர்களை பற்றி யோசிக்க வேண்டும். இங்கே வருகின்ற எல்லோருமே சொல்லலாம், ஃபாதர் நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. வேற யாருக்கும் ஒரு பிரச்சனை வீட்டில் இருக்கலாம், அவர்களுக்காக வேண்டி ஜெபிக்கணும். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் கண்ணீர் வடித்தால் அவர்கள் உள்ளமும் உருகிவிடும். அவர்கள் உள்ளம் ஏன் உருகாமல் இருக்கின்றது என்றால் நீங்கள் கண்ணீர் வடிக்கவில்லை. நீங்கள் நல்ல பிள்ளைகள், நேர்மையாளர்கள், தீமையை விட்டு விலகி நிற்கின்றவர்கள். இப்போ ஏற்பட்ட உங்களுக்கு துன்பம் வராது, கடவுள் அதை நீக்கி விடுவார். எனவே யோபு இருந்திருந்தால் என்ன பாடலை பாடியிருப்பார் என்று நான் சற்று யோசித்து பார்த்து கொண்டு ஒரு பாடலை நினைத்து பார்த்தேன். சொல் ஒன்று பேசும் சுகம் பெறுவேன், அல்லல்கள் அங்கன்று நலம் பெறுவேன். எனவே யோபுவை நினைத்து அவர் சொல்லுகின்றார், என்னுடைய துன்பத்தை நினைத்த நான் உன்னை நான் ஒருபொழுதும் சபிக்கவில்லை ஆண்டவரே, என்னையும் சபிக்கவில்லை, பிறரையும் சபிக்கவில்லை, ஆனால் ஒரே ஒரு சொல் போதும், நான் குணமடைந்து ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று சொல்கின்றார். எனவே இந்த பாடலை ஒரு சில லைன்கள் நான் உங்களுக்கு பேசி பாடுகின்றேன். சொல் ஒன்று பேசும்
சுகம் பெறுவேன், அல்லல்கள் அகன்று நலம் பெறுவேன். பாடுங்க. சொல்லொன்று பேசும் சுகம் பெறுவேன், அல்லல்கள் அகன்று நலம் பெறுவேன். மறுபடியும் சொல்லொன்று பேசும் சுகம் பெறுவேன், அல்லல்கள் அகன்று நலம் பெறுவேன். பால்தா என்று பாலகன் அழுதால் ஓய்வா என்று தாய் சொல்வாலோம். பால்தா என்று பாலகன் அழுதால் ஓய்வா என்று தாய் சொல்வாலோம். தாயினும் சீரந்தவள் நீ என்றாலும், தாயினும் சீரந்தவள் நீ என்றாலும், நோயினால் வாடி வேம்புகின்றேனே, நோயினால் வாடி வேம்புகின்றேனே. சொல்லொன்று பேசும் சுகம் பெறுவேன், அல்லல்கள் அகன்று நலம் பெறுவேன். சொல்லொன்று பேசும் சுகம் பெறுவேன், அல்லல்கள் அகன்று நலம் பெறுவேன். எல்லாம் ஜெபித்தீர்களா? சொல்லொன்று பேசும் சுகம் பெறுவேன். தலை மட்டும் ஆடுறீங்களா? உண்மையிலுமே ஜெபிக்கிறீர்களா? யோபு சொல்லியிருக்கிறார், சொல் ஒன்று பேசும் தாயை விட சிறந்தவர். நான் நோய் நொடியினால் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றேன், வாடிக்கொண்டிருக்கின்றேன், இங்கு ஒரு சொல் சொன்னால் போதும், எனது குறைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்று கடவுளை பார்த்து ஜெபிக்கின்றோம். இன்று இரண்டாவது பகுதியாக பார்க்கும் பொழுது குழந்தை இயேசுவின் புனித தெரசால். அவர்கள் வாழ்ந்தது 24 ஆண்டுகள் மட்டும்தான். 1873 ஜனவரி 2 பிரான்ஸ் நாட்டிலே அலன்கான் என்ற இடத்தில் பிறந்தார்கள். பிறந்ததிலிருந்து 4 வயது இருக்கும்போதே தாய் இறந்து விடுகின்றார்கள். எனவே அவர்கள் சகோதரியும் தந்தையும் தான் பராமரித்து வளர்த்து வருகின்றார்கள். 13 வயது இருக்கும் பொழுது, இளம்பெண்ணாக இருக்கும்போது ரோமை நகருக்கு எல்லாரும் செல்லுகின்றார்கள். அங்கே சென்று அந்த பயணத்தின் போது திருத்தந்தை 11 லியோ என்ற திருத்தந்தையை பார்த்து, நான் ஒரு மடத்திலே சேர்ந்து ஒரு கன்னியராக மாற வேண்டும், ஒரு கன்னியாக இருக்க வேண்டும், ஒரு சிஸ்டராக இருக்க வேண்டும் சொல்லி ஒரு கடிதத்தை பெற்று வருகின்றார்கள். 14 வயது. 15 வயதிலே கார்மேல் சபையிலே சேர்ந்து மடத்திலே சேர்ந்து கொண்டு விடுகின்றார்கள். வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு மறைபோதகராக இருக்க வேண்டும், நச்சீதி பிற நாடுகளில் சென்று பறைசாற்ற வேண்டும், மறைசாட்சியாக என்னை யாராவது மறைபோதகராக இருக்கும்போது என்னை கொன்றுவிட்டால் நான் மறைசாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வாழ்க்கையிலே நடக்கவில்லை. இருந்த இடத்திலே அந்த கான்வென்ட்டிலேயே 24 வயது வரை இருக்கும் பொழுது, 15 வயதில் சேர்ந்தார்கள், 24 வயதில் இறந்தார்கள். 9 ஆண்டுகள் ஜபத்திலும் தபத்திலும் பிறருக்காக ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். எனவே 24 வயது அவருக்கு 2 காரியங்கள் நடந்தன. ஒரு முறை கிறிஸ்மஸ் விழா நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு தொட்டு பேசுகின்றார், இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி. 2வது முறையாக 1895 ஜூன் 9 மூவரி இறைவன் திருவிழா அன்று உங்களுக்கு காசா நோய் வருகின்ற ஒரு அறிகுறியோடு ஒரு துன்பத்தை ஆண்டவர் ஒப்படைக்கின்றார். எனவே 2 ஆண்டுகள் அந்த காசா நோயினால் துன்பப்பட்டு 1897 இறந்து விடுகின்றார்கள். இவர்கள் இறந்த பிறகு அருள் ஆளராக, புனிதராக, பிறகு மறை வல்லுநராக உயர்த்துகின்றார்கள். அருள் ஆளராக 11 பயஸ் அவர்கள் 1923 1925 புனிதர் பட்டம் கொடுக்கின்றார்கள். அவர் இறந்து 100 ஆண்டு 1997 அவருக்கு மறை வல்லுநராக, பெண்கள் புனிதர்களில் 3 வல்லுநர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று சியன்னா, கேத்ரின் சியன்னா, 2வதாக அவிலா தெரசால், 3வதாக தெரசா பிளிசுயிக்ஸ் சைல்ட் ஜீசஸ் என்று சொல்லுகின்றார்கள். இந்த பட்டமானது அவர்கள் இறந்து 100 ஆண்டு கொடுக்கப்படுகின்றது. மறை வல்லுநர்களாக, மறை சாட்சிகளாக, இந்த மறைப்பருப்பு பணியிலே முழுமையாக ஈடுபடாவிட்டாலும் ஜபத்தினாலும் தவத்தினாலும் தெரசா அவர்கள் ஜெபித்து பல நாடுகளில் இருக்கின்ற மறைப்பறைப்பாளர்களுக்கு ஜெபித்திருக்கின்றார்கள். மறைப்பருப்பு பணி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. எனவே இந்த தெரசம்மாள் மேலும் இந்த பிரான்சிஸ் சவேரியார் தான் இன்று உலக அளவிலே மறைப்பருப்பு நாடுகளின் பாதுகாவலராக இருக்கின்றார்கள். சரி, என்ன அற்புதம் செய்து விட்டார்கள் என்று நினைக்கும் பொழுது, அவர் வாழ்ந்த 24 ஆண்டுகளில் முக்கியமாக 9 ஆண்டுகளில்
அவருடைய சகோதரி பெரியவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டார்கள், உங்களது வாழ்க்கை எப்படி வாழ்ந்தீர்கள் என்று ஒரு புத்தகம் போடுங்கள், புத்தகம் எழுதுங்கள், ஆட்டோபயோகிராஃபி என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது எல்லாரும் சொல்லிவிட்டார்கள், எனவே த ஸ்டோரி ஆஃப் அ சோல் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி உலகமெல்லாம் வெகு விரைவாக பரவி எல்லோரும் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த கதையில் ஒரு கதையில் சொல்லும்போது சொல்கிறாங்க, என்னுடைய வாழ்வை நான் எப்படி ஒரு சிறு குழந்தை ஒரு பந்தை எடுத்து விளையாடி கொண்டிருக்குது, விளையாடும் என்றால் அது செவத்தில் எரியும், சுவரில் எரியது போல தரையில் எரியும், அது மாதிரி கடவுளிடம் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து விட்டேன், அந்த பந்து எப்படி ஒரு சிறுவன் கையில் இருக்கின்றதோ அதே போல் கடவுள் என்ன வேணாலும் செய்து கொள்ளட்டும் என்று தன்னையே அர்ப்பணித்து விடுகின்றாள். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது பனிக்கட்டி போல் இங்கே இறக்கின்ற ஆன்மாக்கள் அந்த நரகத்திலே சென்று கரைந்து கொண்டிருக்கிறதை பார்த்து இயேசு அழுது கொண்டிருக்கின்றார். அந்த காட்சியை பார்த்த பிறகு சொல்லுகின்றால், நான் இந்த ஆன்மாக்களை காப்பாற்ற வேண்டும். மேலும் சிறு வயதிலே ஒரு கோவிலுக்கு செல்கின்றார்கள். இப்படி கோவிலில் ஜெபித்திருக்க கொண்டு இருக்கும் பொழுது அந்த புத்தகத்திலே, பூச புத்தகத்திலே ஒரு படம் இருக்கின்றது. அந்த படத்திலே இருக்கின்ற ஆண்டவர் சிலுவையில் தொங்கிய இயேசுவில் அது சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார். அதை பார்த்த பொழுது, ஐயோ, ஆண்டவருடைய ரத்தம் இப்படி வீணாகி கொண்டிருக்கின்றதே, காணாவூர் கல்யாணத்தில் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது, இங்கே ரசமானது இரத்தமாக மாறுகின்றது. எப்படி அவர் இரவு உணவிலே ரா உணவிலே சொல்லுகின்றார், இது என் ரத்தம் என்று சொல்லுகின்றார். அது எங்கே கடைசியாக இறக்கும் பொழுது அந்த விழாவிலிருந்து வருகின்ற இரத்தத்தை பார்க்கும் பொழுது சொல்லுகின்றால், இந்த இரத்தம் இன்று மீட்பின் சின்னமாக வருகின்றது என்று சொல்லி அந்த மீட்பின் சின்னத்தை முன்னெடுத்து வைத்து பலரை காப்பாற்றுகின்றார்கள். மேலும் ஆண்டவரிடம் ஜெபித்து கொண்டு நோய்வாய்ப்பட்டவர் நேரத்திலே காசா நோயால் நோய்வாய்ப்பட்ட பொழுது ஒரு அருமையான ஒரு படைப்பை சொல்லுகின்றார்கள். என்னவென்றால், நான் இறந்து வான் வீட்டுக்கு செல்லும் பொழுது ஆண்டவரை நிச்சயம் கேட்பார், ஒரு பெரியவரிடம் செல்லும்போது நம்ம ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போவோம், ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போவோம், கல்யாணத்துக்கு போகும்போது எங்கே போனாலும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போவோம். அதே போல் குழந்தை தெரசால் அவர் என்ன செய்கின்றார்கள் என்றால், நான் ஒரு ஆன்மாவை காப்பாற்றி அந்த ஆன்மாவை கடவுளிடம் எடுத்துச் செல்வேன், இதை நரகத்திலிருந்து காப்பாற்றி நான் கொண்டு வந்திருக்கின்றேன் ஆண்டவரே என்று சொல்லி கடவுள் என்னை பார்ப்பார், நற்காரியம் செய்திருக்கின்றாய், உனக்கு மோட்சத்திலே இடம் உண்டு, வான் வீட்டில் இடம் உண்டு அழைத்து கொள்வார்கள். எனவே தொடர்ந்து பிறருக்காக வேண்டி, பிற ஆன்மாக்களாக வேண்டி ஜெபித்து கொண்டிருந்ததுதான் இவள். இப்படி ஜெபித்து கடைசியாக பிரான்சினி என்ற ஒரு கொலைகாரன் 3 கொலை செய்து ஜெயிலில் இருந்து மரண தண்டனை கொடுக்கப்படுகின்றார்கள். மரண தண்டனை ஏற்றுக்கொள்வதற்கு முன் மனமாற வேண்டும் என்று இவர்கள் நியூஸ் பேப்பரில் செய்தித்தாளில் படித்த பிறகு வேண்டிக் கொண்டு கடைசியாக அவரும் மனமாறி விடுகின்றார். ஒரு முறை சிலுவை தன்னுடைய கையில் ஏந்தி சிறைச்சாலைக்கு வந்த பிரான்சிஸ் துறவியிடம் அந்த சிலுவையை பார்த்து முத்தம் கொடுத்து மனமாறி இறுதியாக அவர் இறக்கின்றார். எனவே அந்த செய்தி வருகின்றது, அவர் மனமாறிவிட்டார் என்று சொல்லி. எப்படி இந்த குழந்தை தெரசம்மாள் சிறு பருவத்திலே குழந்தை இயேசுவின் தெரசால் சிறு வயதிலிருந்தே ஜெபித்து 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 பிறருக்காக வேண்டி, பிற ஆன்மாவுக்காக வேண்டி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இன்று நாம் குழந்தைகளை பற்றி யோசிக்கின்றோம், குழந்தை உள்ளம் இறைவனின் இல்லம் என்று சொல்லுகின்றோம். எனவே புனித அந்தோனியாரும் குழந்தையோடு விளையாடி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கும் பொழுது, கம்போ சம்பியாரோ என்ற இடம் பாதுவா பக்கத்தில் ஒரு 30 நிமிஷம் காரில் போகணும், ஒரு நாள் ஃபுல்லாக நடந்து போகணும். அந்த இடத்துல திசோ என்பவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அடிக்கடி அந்த பக்கம் அந்தோனியார் சென்று கொண்டிருக்கும்போது சொல்லுகின்றார், ஏன் அடிக்கடி நீங்கள் போய் போய் வந்துகிட்டு இருக்கீங்க, எங்கள் வீட்டில் தங்கிக்கன்னு சொல்லி அறையை கொடுக்குறாங்க. அந்த அறையில் அவர் தங்கியிருக்கும்போது ஒரு காட்சியை இந்த திசோ பார்க்கின்றார். அந்த சாவியினுடைய துளையின் வழியாக அந்த ரூமில் இருக்கின்ற போது அந்த ஒளியை பார்க்கின்றார். இரவு நேரத்திலே அந்த காட்சியை அவர் பரவசப்பட்டு பார்க்கும் பொழுது அதிசய குழந்தை, அந்த குழந்தை ஒன்று மேசை மீது திறக்கப்பட்டிருந்த புத்தகத்தில் நின்று தன் இரு கரங்களாலும் அந்தோனியாரின் கழுத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு விளையாடி கொண்டிருந்தது. சற்று இப்படி விளையாடி கொண்டிருந்த குழந்தை சாவி துவாரத்தை சுட்டி காட்டி அந்தோனியாரிடம் சொல்லியது. இதை கண்ட அந்தோனியார் ஓடிப்போய் திசோ அவரை பிடித்து விட்டார். எப்படி நீ இங்கே வந்து பார்க்கலாம் இந்த காட்சியை என்று சொல்லி, தயவு செய்து நான் உயிரோடு இருக்கும் வரை யாரிடம் சொல்லிவிடாதே என்று சொல்லி அவரிடம் இருந்து அந்த வாக்குறுதியை பெற்றுக்கொள்கின்றார். எனவே அன்பு நண்பர்களே, ஆண்டவர் நமக்கு புதுமைகளை செய்து கொண்டே இருக்கின்றார். குழந்தை தரசு வழியாக, அந்தோனியார் வழியாக, இயேசு வழியாக, சீடர்கள் வழியாக நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு நல்ல ஒரு மனம் உடையவர்களாக, சிறு பிள்ளைகள் போல் வாழ வேண்டும் என்பதை விட சிறு குழந்தைகளைப் போல அவர்களிடம் இருக்கின்ற அந்த தாழ்ச்சி மனப்பான்மை, பிறருக்காக விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை, கள்ளங்கபடற்ற உள்ளம். எனவே ஒவ்வொரு குழந்தையும் இறைவன் படைத்த அற்புதமான மலர், ஒரு ஃப்ளவர், ஒரு பூ. அந்த பூவை நாம் பார்க்கும் பொழுது நாமும் அந்த குழந்தைகளாக இருந்து நம்மை நாமே விண்ணரசை நோக்கி பயணம் செய்யும் பொழுது அவர்களை நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்று இந்த அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற போது, குழந்தை தெரசாவுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாம் அவர் வழியாக பிள்ளைகளை நேசிக்கவும், அந்தோனியரின் வழியாக பிள்ளைகளை நேசிக்கவும், இயேசுவின் வழியாக பிள்ளைகளைப் போல் வாழவும் நாம் இன்று திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் இந்த மன்றாட்டுகள் நமக்காகவும் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராய் கிறிஸ்துவை மன்றாடுவோம். மாட்சிமை மிக்க எம் இறைவா, திரு அவையின் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் ஆண்டவர் இயேசுவின் ஆற்றலை பெற்று இவ்வுலகில் அவரின் விழுமியங்களை உலகமெங்கும் சான்று பகர அவர் சொல்லி கொடுத்தபடி வாழ்ந்து காட்டிட தேவையான ஆற்றலை நிறைவாக பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்புருவே எம் இறைவா, எம் நாட்டை வழி நடத்தும் தலைவர்கள் தங்களின் சுய நலங்களை விடுத்து தங்கள் கடமைகளில் நிலைத்து நின்று அர்ப்பண உணர்வுடன் மக்களுக்கு பணிபுரியும் நல்ல மனநிலையை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, பல்வேறு தேவைகளோடு உம்மை நாடி வரும் அனைத்து மக்களையும் புனித அந்தோணியாரின் நலனை நாடி வரும் பக்தர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நம்பிக்கையோடு உம்மிடம் தங்களின் தேவைகளை எடுத்துரைக்கும் மக்களின் மன்றாட்டுகள் அனைத்திற்கும் இரக்கத்துடன் செவி சாய்க்கவும் மக்கள் அனைவரும் விரும்பி தேடும் வரங்களை தந்து வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியாம் எம் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் எம் அருட்தந்தையை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் மக்களுக்கென்று செய்கின்ற பணி வாழ்வில் உடன் இருந்து அவர் விரும்பி கேட்கின்ற அனைத்து வரங்களையும் பெற்று தந்தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தரல வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். ஆமென். உன் அன்பு கொடைக்கென்னை பரிசாக, உன் அன்பு கொடைக்கென்னை பரிசாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக, நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்து பணிவாக, தந்தையே பாயோ அபியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சினிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புரித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் முதுகைகளின் இப்பள்ளி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரசாவின் விளங்கிய உம்மையத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகிறோம். அவருடைய பேரு பயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்து கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமாத்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் மக்கன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திராவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றே. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெறுகின்றோம். அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனித அனைவரோடும் சேர்ந்து மது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்தே அருந்திய பின் கிண்ணத்தை மிடத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவனவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தீர்வு கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியால், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் புனித தோமையார், புனித அந்தோனியார், புனித தொன்போஸ்கோ, புனித தெரசால், இவ்வுலகில் உமக்கு வந்தலாய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் நிலையில் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமறல உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, போற்று பெருக உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் திரைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தருள, நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம். தேவனே, என் இறைவனே, என் இனிய நேசனே, என் அன்பனே, நண்பனே,
இதயம் வாருமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரசால் தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட திருவுணவாள் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றியெறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.